என்ன செய்யறது? எல்லாம் தலையெழுத்து. ஏன் உன் தலையெழுத்துக்கு என்ன? இங்க உட்காந்து இந்த படத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். நம்மள நாமே வேட்டையாடுற மாதிரி இருக்கு. இது இந்த கற்பனை பாத்தியா, நல்லா அழகா இருக்கான். கண்டிப்பா அது நான் தான். இதோ இதுதான் ஹாப்ஸ், இது ஹேனு, ஸ்டேஜ் தொப்பி போட்ட ஆப்பிரிக்கன். நீ குள்ள மருந்தா இப்படிதான் இருப்ப. ஹே பிராயன், போட்டோல இவ்வளவு அழகா போஸ் கொடுத்திருக்க. சும்மா கிண்டல் அடிச்ச. நம்ம டீம்லயே நீ ஒருத்தன் தானே அழக. ஓகே, நல்லா கேட்டுங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம், உலகத்திலேயே இந்த சிட்டியில குற்றம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு தெருமணிலையும் கேமரா வச்சிருக்காங்க. அதோட வீடியோ புட்டேஜ் செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கும். ரெண்டாவது, ஷாவோட டீம் இன்டர்போல்ல இருந்து எது எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு தேவையான மூணாவது சாதனை எங்கெல்லாம் இருக்குமோ அதோட எல்லா டேட்டா பேஸையும் எடுத்திருக்காங்க. அது எங்க இருக்கும்? யூரோப்ல அது மாதிரி இடம் 2 டஜனுக்கு மேல இருக்கு. அந்த லிஸ்ட் 96 மணி நேரம் தான் வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஷாவோட டீம் அடுத்து தாக்க போறது இன்னும் 4 நாள் கூட நடக்கும். ரெண்டு பேருக்கும் கேடு இருக்கு, வேலையை முடிப்போம். ஹாப் சொன்னது சரி, 4 நாள்குள்ள இதை நம்ம முடிச்சாகிறோம். என்ன செய்யலாம்? அவங்க கார்ல ஸ்பெஷல் இன்ஜின் இருக்குன்னு தெரியும். அந்த காரோட சவுண்ட் கேட்டல, சீக்வென்ஷியல் டிரான்ஸ்மிஷன். அந்த சத்தம் நார்மல் இன்ஜின் மாதிரி இல்ல. அது டர்போ டீசல், பிரான்ஸ் ரேஸ்ல பாத்துக்கோ. அந்த கார்ல எவ்வளவோ மோதியும் அதுக்கு சின்ன தடுமாற்றம் கூட ஏற்படலாம். யா, ஹைட்ராலிக் மேக்னெட்டிக் சஸ்பென்ஷன் ஆகும் இருக்கலாம். ஆனா புது கார்ல அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்களாதான் அந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கணும். லண்டன்ல நிறைய மெக்கானிக் ஷாப் இருக்கலாம். சாதாரண மெக்கானிக் ஷாப்ல இதை ரெடி பண்ணி இருக்க முடியாது. யார் செஞ்சிருப்பாங்கன்னு விசாரிக்கணும். ஹாங் ஜிசால் ரோமன், இதை கண்டுபிடிங்க. காரை ரெடி பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சிட்டா ஷாவை நெருங்கிடலாம். வாங்க போலாம், நானும் போறேன். போயிட்டு வா. தேஸ் கம்ப்யூட்டர் சிப்ஸ் இல்லாத கார்களா நம்ம ரெடி பண்ணி ஆகணும். ஆனா வேகம் குறைஞ்சிடக்கூடாது. நான் கவனிச்சுக்கிறேன். தேவையில்லைடா, டிஎஸ்எஸ் ஓட ஆர்&டி ல விவரம் கேட்டிருக்கேன். ஹாப்ஸ், நான் கவனிச்சுக்கிறேன்ல. அப்ப வேலையை ஆரம்பிங்க. இந்த கார் நல்லா இருக்கு. நீ எந்த அளவுக்கு அதோட ஒத்து போறன்னு இருக்கு, அது ஒரு பிணைப்பு பந்தம். கல்யாணம் மாதிரி சொல்ற. ஆனா காரை விற்கும் போது அதுக்கு நஷ்ட ஈடு தர தேவையில்ல. விலைய பார்த்தா கார்லாம் தங்கத்திலே செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க இருக்கிற கார்லாம் தேடிட்டு போலான்னு பாக்குறியா பார்க்கர்? சமையல் கட்டோட என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கு. என்ன மிஸ்டர்? ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கலாம். இந்த ஏலத்துல உங்களால ஒரு கார் டயர் கூட வாங்க முடியாது. கார் வாங்கினா ஒரு தகுதி வேணும். கெட்டப் இல்ல, ஒரு ஸ்டைல் இல்ல, காசு இல்லங்கிறது முகத்திலே தெரியுது. ஒன்னு எடுத்துக்கோ, ஷூ, ஷர்ட், பேண்ட், வேடிக்கையா இருக்கு. உருவத்தை பார்த்தாலே தெரியுது நீ ராணுவத்துல சின்ன வேலை பாத்துக்கிட்டு சில லட்சங்களை சம்பாதிக்கிறவன். கரெக்டா சொன்னேன்ல, உங்களுக்கு எல்லாம் இங்க இடம் கிடையாது. ஒருவேளை நீங்க சமையல்காரன் இல்லன்னா கண்டிப்பா நீங்க வந்திருக்கிற இடம் தப்பானது. பரவாயில்ல, ஷாம்பெயினை குடிச்சிட்டு போங்க. இவனுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அதான் கேட்டேன், இந்த கார்ல திருட வந்திருக்கியான்னு. நான் கவனிச்சுக்கிறேன். பொருந்துமான்னு தெரியல. கரெக்டா பொருந்தும். இவனுக்கு சட்டை எப்பவும் லூசா இருக்க கூடாது. டைட்டா தான் போடுவேன். கேட்டல, கழட்டிட. ஓகே, நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. யோசிக்காதப்பா, டைம் வேஸ்ட் ஆக கூடாது. கழட்டிடுறேன் சார்.
சட்டையை போட்டிருக்கேன்னு நினைச்சா ஜிபாவை போட்டிருக்க. சரி, நீங்க கேட்டதை கொடுத்துட்டேன். உங்க பேண்டிங் கொடுக்கறது சரி. எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தா அந்த வாட்ச் எனக்கு கொடுத்துரு. நல்லா இருக்கு அந்த வாட்ச். ஓகே. இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே ஜென்டில்மேன், தேங்க்யூ.